இந்த பிளாக் பிரஷர் வெளியே தெரியற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால பிராக் அம்ச்சிடலாம் நிக்க முடியாது. நான் நல்ல குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன், இதெல்லாம் செட்டே ஆகாது. ஓ சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்லு பழகிடும். குளிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன், ஸ்மெல் வருதா? இல்ல, இது வந்து ஒரு மாதிரியான நல்ல வேர்வ வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். டாக்டர் பத்மா எப்பவுமே உங்களை பத்தி சொல்லுவாங்க கூப்பிடும் போதெல்லாம். நீங்க இங்க வரீங்கன்னு தெரியும் போது ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸைட்டட். எப்படியாச்சும் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தோம் வாழ்க்கையில உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கேன். குட். வனிதால ஒரு காலம் பண்ணிருந்தீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். யாக்க, அது நான் தான் எழுதினது. தம்பி சொன்னாரு, நான் எழுதினேன். சும்மா சொல்லக்கூடாது, சம் ஹேண்ட் ரைட்டிங் வேற யாருக்கும் புரியாது. You're fine, Stephen. என்னை விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. பத்மாவோட மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மூச்சு விட முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஹேலர் எழுதி தரேன். பர்சிஸ்டன்ட் ஆகுதுன்னா மெடிக்கேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர். என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க? வாய் அது சும்மா தெரிஞ்சுக்கலாம். தெரியல, சம்ரான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. பண்ணக்கூடாது, எப்பவும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற எந்த பர்ஃப்யூமையும் ஒய்ஃப் யூஸ் பண்ணவே கூடாது. வாசத்தோடு அதை வாங்கி வச்சு அலமாரி அவளை வச்சு பூட்டி வச்சிடணும். மற்ற ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருந்தா புருஷனுக்கு தான் டென்ஷன். ஆனால் ஒரு லவருக்கு வாங்கி கொடுக்குற பர்ஃப்யூம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்ட் தான், ஆனால் அது நமக்கு கிடைக்கலையே ஸ்டீஃபன். அதுக்கு நீங்கள் ஒரு காதலியானா போதுமே. என்ன சொல்கிறீங்க? You are impossible, Stephen. Be impossible, Doctor. அசாத்திய படம், அசாத்திய சாப்பாடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அசாத்தியமா வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும். இப்போ நீங்க பேசுறது கூட வனிதா எழுதின அதே பாஷையில தான். டாபிக்கே மாத்தாதீங்க. விட மாட்டீங்களே. இல்ல சரி இருக்கு, ஆனா இங்க இல்ல, வெளியூர். டாக்டர். ஓ, அப்போ பழைய MBBS கிளாஸ்மேட்டா? Your guess is right. MDS ஒன்னா படிச்சோம். அப்பவே மேரேஜ் பண்ணிக்கல, ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஹே, அதெல்லாம் இல்ல. ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ் ரெண்டு பேரும். எங்களுக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு சீரழிஞ்சு போயிடும்னு, அதனால வேற ஆளை கட்டிக்கிட்டோம். வருஷத்துல ஒன்னோ ரெண்டோ வாட்டி பார்ப்போம். நாங்க போவேன், இல்லாத கான்ஃபரன்ஸோட பேரை சொல்லி. அதான் நல்லது. பழைய காதலர்கள், தோழர்கள் இவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கறது நல்லது. அந்த மீட்டிங்கோட இன்டென்சிட்டி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நிலைச்சு நிற்கும். டெய்லியும் பார்த்தா அப்போ ஹஸ்பண்டுக்கும் காதலனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாரையும் அப்படி ஜென்ரலிஸ்டா சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேரேஜிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது பசங்களுக்காக மட்டும்தான் இல்ல. அப்புறம் கல்யாணம்ன்றது ஒரு வசதி தான். மேரேஜ் இஸ் எ லைசன்ஸ்.
to have an extramarital affair. Leave it. நமக்கு அது வேண்டாம். போர் அடிக்குது. கேக்கிறதுக்கு சமயம் இருக்கு. அப்புறம் இங்க இருந்து எங்க போறீங்க? ஈவினிங் என்ன பிளான்ஸ்? சரக்குதா? You're not supposed to? இவருதான் குடி போறேன்னா குடுப்பா, அவ்வளவுதான். அப்படியா? டாக்டர், இங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்றீங்களா? Dream is my bay. ஓகே. அப்போ காதல் சம்பந்தமா பேசுறதா இருந்தா வரலாம், பேசலாம். சும்மா இருங்க, இல்லனாலும் கூப்பிடல. ஷூர். அப்போ பாய். ஓகே பாய். பாய். சரி. ப்ரெஷர் டேப்லெட் போட்ட வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு. டேப்லெட்டால தூக்கம் வரல, அதுக்கு முன்னாடி அடிச்ச சரக்கால தூக்கம் வந்திருக்கு. கரண்ட் வரட்டும், உன் கதையை நான் பாத்துக்கிறேன். என்ன மெயின் ஆஃப்ல இருக்கு? நீ ஆஃப் பண்ண? இல்ல சார், யாரு ஆஃப் பண்ணாங்க? வர சார். சின்ன வயசு பையனா இருக்கா? என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன குதி குதிக்கிறான்? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இதுக்கு பேர் தான் மயக்கம்னு சொல்றது. தம்பி, போலீஸ கூப்பிடட்டுமா? எதுக்கு? அவன் போட்டு வந்த அண்டர்வேருக்குள்ளதான் எடுத்து வைக்கிற அளவுக்கு பொருள் எடுத்துட்டு போயிருப்பான்னா எடுத்துட்டு போட்டுமே. கமல், என்ன இருந்தாலும் என்னமா இருந்தது அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ்? எப்படி அவன் வளைஞ்சு நெளிஞ்சு போனா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஊட்டி விட கேக்குற. தேவையில்லாம கேள்வி கேட்கமா உள்ள போய் சாருக்கு மருந்து எடுத்து வை. ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் எடுத்து நான் லாக்கர்ல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. சார், நான் போய் கேட்ட மூடவா? சீக்கிரமா போய் கேட்ட மூடு. அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு ஏந்திரி. தம்பி, இவன் சாதாரண திருட மாதிரி தெரியல, இவனுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. மனுஷனை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாரியா? என்ன திட்டம்? இங்க இருந்து சுரங்கம் தோண்டிட்டு போய் பத்மநாப சாமி கோயில தங்கம் எடுத்துட்டு வரது? சும்மா வாய்க்கு வந்தபடிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம தம்பியை தூக்கிட்டு உள்ளவா, நான் போய் கதவு திறக்கிறேன். என்ன இப்படி பயந்தவங்களையா இருக்கா? வாய பாரு. இந்த பெயிண்டிங் வெறும் டூப்ளிகேட். அட கடவுளே, உடனே வீட்டை விட்டு வெளில போடி. அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கமல், என்னங்க தம்பி? அந்த சாகிப் கொடுத்த பெயிண்டிங்க இவ வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம நூர்ஜகானோட எல்லா பொருளையும் எடுத்து ஒண்ணு கூட விடாம அது எல்லாத்தையும் பழையரும்பு கடையில போட்டா 300 ரூபாய்க்கு. 1 கிலோமீட்டர் தேடி ஓடி அதை திரும்ப இங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க தூசி புடிச்சு கடக்கும் போதெல்லாம் அது பெருசா தெரியல. நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் போதுதான் அதுக்கு தங்க விலை வந்துருச்சான். கமலனாக்கு என் மேல மனசுக்குள்ள ஏதோ வெறுப்பு இருக்கு. எனக்கு தெரியும் அது என்னன்னு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. என்ன ஒரு மோசமான வேஷம் இல்லை இந்த சாரி? எவ்வளவு கஷ்டம் இதுல. நம்ம இந்தியாவுக்கு சேராத காஸ்டியூம் இது. அது ஏன்? ஹாட் இல்ல. 6 கிலோமீட்டர் சுத்தி அதை சுத்தி ஒரு முந்தானை, அதுக்குள்ள ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத இன்னும் சில துணியா. சாரோட அம்மா சாரி கட்ட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி. என்ன திட்டுற மாதிரி கேள்வியும் கேட்கணும், அதே சமயம் உன் வேலையும் போக கூடாதுல்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் சீக்கிரமாவா? வாட்ச் எடுக்கல. வாட்ச் தான் கையில இருக்கு. இல்ல, வாட்ச் இருக்கு, டைம் கவனிக்கல. தம்பி, அலெக்ஸ் போன் பண்ணாரு. வசந்த விகார் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் வந்திருக்காரு. 12 கோடி கேக்குறாங்க. அதை முடிச்சிடலாம்ல? அது அங்கேயே இருக்கட்டும் கமல். அதை வித்து கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம்? இந்த வாழ்க்கையில காசு அதிகமா இருந்தாலே டென்ஷன். வேணா சொல்லட்டுமா? டீயா காஃபியா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும்.
என்ன ஒரு அழகுல்ல. யாரு? ஐஸ்வர்யா ராய். அந்த கண்ணும் மூக்கும் வாயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி. இவங்க டெய்லியும் கண்ணாடி பார்க்கும் போது இவங்க அழக பார்த்து இவங்கள மயங்கி விடுங்க சொல்றதுக்கு இல்ல. இந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பேதியானா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? என்னது அது? இந்த ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் ரெண்டு பேரும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா மட்டும் போதும், அவங்களோட எல்லா அழகும் க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாம். கமல், அந்த வார்த்தையை அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அடடா, பாம பாமன்னு சொல்லாம இல்ல பம்பரம்னா சொல்ல முடியும்? தம்பி, விஷயம் இவ்வளவுதான். பியூட்டிங்கிறது இளமை இருக்கும் வரை மட்டும்தான். 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா வாயு கோலமாதான், தி பிக் பேங்க்.